are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம். அட விஷூ வெரி ஹாப்பி டியூஸ்டே. நீ தேதி ஏப்ரல் 11. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஎன்எஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ரஷ்யாவில் கிரிப்டோ அசட்ஸை சீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. பிளாக்செயின் லாஜிஸ்டிக்கில் ஹாங்காங் இப்போ லீட் எடுத்திருக்காங்க. இத்திரியும் ஸ்டாக்கிங் டெபாசிட்ஸ் இப்போ டிப்பாக இருக்குது. ஃபார்மர் எஃப்டிஎக்ஸ் யூஎஸ் பிரசிடென்ட் இப்போ க்யூட் பண்ணியிருக்காரு. பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்ச் $100 million வெப் 3 ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. less than 1% கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்களோட டாக்ஸை பே பண்ணியிருக்காங்க. ஆர்டினல் இன்ஸ்கிரிப்ஷன் 1 billion மார்க்கை கிராஸ் பண்ணியிருக்கு. ப்ளூசெல்லேருந்து புது மார்க்கெட் பிளேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ மைனிங் பவர் கெப்பாசிட்டியில் ரஷ்யா இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கு. டிஜிட்டல் கரன்சிக்காக பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து நியூ டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு என்எஃப்டி கலெக்டர் வந்து $1,29,000 ஒர்த் உள்ள கிரிப்டோ பங்க் என்எஃப்டிஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ரஷ்யாவில் இருந்தான். ரஷ்யன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மாஸ்கோவில் இருக்க கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட்டை ஓன் பண்ண கிரிப்டோ கரன்சி வாலெட்ஸை வந்து ஓப்பன் பண்ண புஷ் பண்ணுறாங்க. இந்த ஓன் வாலெட்ஸ்னால லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்னால கிரிமினல் கேசஸில் கிரிப்டோ வந்து சீஸ் பண்ணி செல் பண்ண முடியும். பட் இதே மெத்தட் வந்து ஆல்ரெடி யூஎஸ் அண்ட் யூரோப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யா கூட கவர்மெண்ட்காக ஓன் கிரிப்டோ கரன்சி வாலெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து ஹாங்காங்கில் இருந்தான். ஹாங்காங் பேஸ் பண்ண குளோபல் ஷிப்பிங் பிஸ்னஸ் நெட்ஒர்க் வந்து பிளாக்செயின் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பிளாக்செயினில் புல்லிஷாக இருக்குது. லாஸ்ட் இயர் மேர்ஸ்க் பிளாக்செயின் பேஸ் பண்ண சப்ளை செயினை வந்து டெர்மினேட் பண்ணதும் இண்டஸ்ட்ரி பில்டர்ஸ் வந்து குளோபல் ட்ரேடிங்காக பிளாக்செயின் அப்ளிகேஷனை வந்து கிவ் அப் பண்ணாமல் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. பட் மேர்ஸ்க் ட்ரேட் லென்ஸ் டூலுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஜிபிஎஸ்என்லேருந்து அவங்க பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஜிபிஎஸ்என்ல ஸ்ட்ராங் டேட்டா கவர்னன்ஸ் கூட இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து இத்திரியம் கிட்ட இருந்தான். April 9th ஆன்சைன் அனாலிட்டிக்ஸ் ப்ரொவைடர் கிளாஸ் நோட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தா ரெகுலேட்டரி ப்ரெஷர் அண்ட் ஷேப்பல்ல அப்கிரேட்னால இத்திரியம் ஸ்டாக்கிங் டெபாசிட்ஸ் வந்து இப்போ டிப்பாக இருக்கு. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து எஃப்டிஎக்ஸ் கிட்ட இருந்தான். ரீசெண்டாக வந்து நியூ ரிப்போர்ட் படி பார்த்தா ஃபெயில்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எஃப்டிஎக்ஸோட கரண்ட் லீடர் வந்து ஃபார்மர் எஃப்டிஎக்ஸ் யூஎஸ் பிரசிடென்ட் பிரெட் ஹாரிசன் லாஸ்ட் செப்டம்பர் வந்து ப்ரோடாக்டட் டிஸ்அக்ரிமெண்ட்காக ரிசைன் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து பிட்ஜெட் கிட்ட இருந்தான். சேச்சலிஸ் பேஸ் பண்ண கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பிட்ஜெட் இப்போ வந்து $100 million ஒர்த்தில் வெப் 3 ஸ்டார்ட் அப் ஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் கண்ட்ரீஸில் வெப் 3 டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் பில்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டு வந்து இவங்க டார்கெட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து கிரிப்டோ டேக்ஸ் பற்றி தான். ஸ்வெடிஷ் டேக்ஸ் கம்பெனி டெவ்லி கண்டக்ட் பண்ண ரீசன்ட் ஸ்டடியில் குளோபலாக வந்து 0.53 கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து லாஸ்ட் இயர் அவங்களோட ட்ரேடிங் டேக்ஸை வந்து பே பண்ணதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஆர்டினல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி தான். என்எஃப்டி ட்ரெண்ட் வந்து மெயின்ஸ்டே ஆனதும் April 8th நம்பர் ஆஃப் ஆர்டினல் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 million மார்க்கை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கு. April 9th டோட்டல் ஆர்டினல் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து 1,049,263 இருக்கு. அண்ட் $4.73 billion ஒர்த்துள்ள 169.85 பிட்காயின் வந்து ஃபீஸாக இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ப்ளூசெல் கிட்ட இருந்தான். காஸ்மோஸ் பேஸ் பண்ண கேம் ஃபை செயினான ப்ளூசெல் இப்போ வந்து கெப்பலான ஒரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து பிளாக்செயின் பேஸ் பண்ண வெப் 3 கேம்ஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை வர வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிஎன்எஸ் தமிழ்.